Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிராண்ட் சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா கேரளா மட்டா ரைஸ் வந்து எப்படி மண்பானையில சமைக்கணும்ன்றத தான் பார்க்க போறோம். இந்த கேரளா மட்டா ரைஸ்ல பாத்தீங்கன்னா இதுல ஹை கண்டென்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கு. அது இல்லாம இதுல பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் மெக்னீசியம், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் B6 இதெல்லாம் அதிக அளவுல இருக்கு. பிளட் ப்ரெஷரையும் வந்து இது குறைக்கும். இந்த மட்டா ரைஸில் பார்த்தீங்கன்னா ரிச் இன் ஃபைபர், ரொம்ப அதிகமான ஃபைபர் இருக்குது. அது இல்லாமல் இதோட தன்மை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், குண்டு குண்டாக இருக்கும். இதை நம்ம ஊற வச்சு தான் வெடிக்கணும். இந்த மட்டா ரைஸ் வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன், அதுவும் இந்த மண்பானையில் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ ஒரு கப் ஆஃப் மட்டா ரைஸை வந்து இதில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். ஸோ அதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்துட்டு கழுவி எடுத்துக்கலாம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா பாலிஷ் ஆகாத அரிசி. ஸோ இதை வந்துட்டு ஒரு ரெண்டு வாட்டி வந்து அலசி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த தண்ணியை கொட்டிட்டு நல்ல தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மட்டா ரைஸை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம நல்ல தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இந்த அரிசியை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் வந்து இந்த அரிசியை வடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour வந்து இந்த மட்டா ரைஸை நல்லா ஊற வச்சாச்சு. இப்போது இதில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மட்டா ரைஸ் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மட்டா ரைஸ் நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்படி ஒரு ரைஸை வந்துட்டு இப்படி எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கி வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த தண்ணியை வெடிக்காமல் இப்படியே மூடி போட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அந்த ஆவிலே வந்து அந்த சாதம் நல்லா வெந்துடும். இப்போ வந்து 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ சாதத்தை வெடிச்சு விட்டுடலாம். மட்டா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.